அமைக்கின்றோம். தராவி தொழுகையிலே முதல் பரிசு 23 மார்க்குகள் பெற்று இங்கே அப்துல் சமத் அவர்கள் இந்த பரிசை பெறுகின்றார்கள். நாளை தக்பீர். இரண்டாவது பரிசு 2 சகோதரர்களுக்கு போகின்றது. இருவரும் 22 மார்க்கள் எடுத்துகின்றார்கள். சகோதரர் பிரகம்பிக்கே முபாரக் அலி அவர்கள். இரவல் முகமது ஹாலித் அவர்கள். அவங்க அத்தா குலாம் வந்து வாங்கிக்க. மூன்றாவது பரிசு 2 நபர்களுக்கு செல்கின்றது. 10 எடுத்து 2 பேர்கள் பரிசு பெறுகின்றார்கள். சகோதரர் அப்துல் அஹமத் அவர்கள். சகோதரி சஃபியா அவர்கள் 18 புள்ளிகள் எடுத்து 3வது பரிசை பெறுகின்றார். அப்துல் லத்தீப் பாய் வந்து வாங்கிங்க. அடுத்து 17 புள்ளிகள் எடுத்து 4வது பரிசை சகோதரர் அப்துல் லத்தீப் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார். அடுத்து கியாமுல்லைல் போட்டியிலே மஸ்ஜித் அக்ஸா விழிப்புணர்வு போட்டியாக ஏற்பாடு செய்திருந்தோம். மொத்தம் 10 நாட்கள் நடைபெற்றன. 10 கேள்விகள் கேட்கப்பட்டன. அதில் 9 கேள்விகளுக்கு பதில் கொடு அளித்து சகோதரி உம்மு சுமையா அவர்கள் முதல் பரிசு பெறுகின்றார். வரல. 2வது பரிசை சகோதரர் ஒய் ஜாஃபர் அலி விழுப்புரம் அவர்கள் பெறுகின்றார். 3வது பரிசை சகோதரர் நீடூர் சித்திக் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார். 7 புள்ளிகள் எடுத்து 3வது பரிசை பெறுகின்றார். நான்காவது பரிசை 6 புள்ளிகள் பெற்று முகமது ஆதில் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார். முகமது ஆதில். 5வது பரிசை 5 புள்ளிகள் பெற்று முகமது அர்ஷத் பெற்றுக் கொள்கின்றார். ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். வரவில்லை. முகமது ஆதில், முகமது அர்ஷத், ரெண்டு பேர் தானே? சல்மான் தானே? அடுத்து பொது அறிவு போட்டியிலே நாம் ஏறக்குறைய 50 கேள்விகள் கேட்டிருந்தோம். அதில் 3 கேள்விகள் விடை தந்திருந்தோம். மொத்தம் 47 கேள்விகளுக்கு பதில் தர வேண்டும் சொல்லியிருந்தோம். அது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த 15 கேள்வி மட்டும் பதில் சொல்லிட்டு பேப்பரை நிறைய போட்டாங்க. பின்னாடி உள்ளதை பார்க்கவே இல்லை. நமக்கு முக்கியமே இந்த பின்னாடி உள்ள விஷயங்கள் தான். நம்ம சங்கத்துக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனை சங்கத்தை நம்ம தொடர்பு வச்சுருக்கிறோம், யாரை கூப்பிட்டு வச்சு நடத்துகிறோம் சொல்லிட்டு வரக்கூடிய வாரங்கள் அதோடய விடைகள் எல்லாம் போடப்படும் இன்ஷால்லா. அதிலே 47 புள்ளிகள் பெற்று சென்னையைச் சேர்ந்த சகோதரர் முகமது இல்லியாஸ் அவர்கள் முதல் மார்க்கு பெறுகின்றார். முகமது இல்லியாஸ் இல்லை, ஜும்மாக அடிக்கடி வர்றவர் தான், அவளை காணும். 2வது பரிசை 43 புள்ளிகள் பெற்று நம்முடைய முகமது யூனஸ் அவர்கள் 2வது பரிசை பெறுகின்றார். நாளைத்துக்பீர். 3வது பரிசு 41 புள்ளிகள் பெற்று சகோதரி தாஹிரா பேகம் அவர்கள் பெறுகின்றார்கள். நரேதக்பீர். 4வது பரிசு 40 புள்ளிகள் பெற்று சகோதரர் முகமது இஸ்மாயில் வரல. 5வது பரிசு சகோதரர் அப்துல் காதர் ஷரீப் 39 புள்ளிகள். அப்புறம் ரெண்டு பேர் ஆறுதல் பரிசு பெறாங்க, 32 புள்ளிகள், 32 புள்ளிகள். சகோதரர் ஜி மதார் ஷா அவர்கள் 32 புள்ளிகள், ஒரு ஆறுதல் பரிசு.
சகோதரர் வடக பெரியவர் அப்துல் அலிம் அவர்கள் 31 புள்ளிகள் பெற்று ஒரு ஆறுதல் பரிசு பெறுகின்றார். அடுத்து நமக்கெல்லாம் சரியான முறையில் ஒத்துழைப்படக்கூடிய ஆதரவு தரக்கூடிய இந்த பள்ளிவாசனுடைய பாதுகாவலர் சகோதரர் அபு சவுத் அவர்கள் அவருக்காண்டி ஒரு சின்ன கிஃப்ட் ஒரு சின்ன பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்து களப்பணியாளர்களுக்கு உண்டான பரிசுகள் எதுவும் வழங்கப்பட்டிருக்கின்றன, வாங்காதவர்கள் தயவுசெய்து வெளியே வைக்கப்பட்டிருக்கின்றது, அதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பரிசுகளை கொடுத்த பரிசுகளை கொடுக்க உதவி செய்த அத்தனை நடுகத்திலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தலா நம் அனைவரும் நல்லது சேர்த்து வைப்பானாக. வாஹிர் தவனுல ரபில் ஆலமீன் சுபான் அபி ஹம்திஹி சுபான கல்லாஹும் அபி ஹம்திக்க நஷதன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாகும் அல்லாஹு கைர. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.